அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ் பெருநாள் அன்று கொடுக்க வேண்டிய குர்பானியை அகீகாவினுடைய நியத்தில் கொடுக்கலாமா என்று ஒரு வினா தொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜு பெருநாள் அன்று கொடுக்கப்படுகிற அந்த குர்பானி ஒரு ஆடு, அந்த ஆட்டை அகீகாவின் நியத்தில் அந்த தினத்தில் அறுத்தால் அது அகீகாவாகத்தான் இருக்குமே தவிர குர்பானியாக ஆக முடியாது. சில நபர்களுக்கு இப்படி கூட சந்தேகம் இருக்கலாம், ஹஜ்ஜு பெருநாள் அன்று நாம் கொடுக்கக்கூடிய அந்த உதுஹியா என்று சொல்லப்படுகிற அந்த குர்பானி, அதிலே அகீகாவினுடைய நியத்தும் வைத்து கொண்டால் 2 இன் 1 ஆக இரண்டு அமல்களும் ஒரு சேர நிறைவேறி விடுமா என்ற எண்ணத்தில் கூட இந்த கேள்வி வந்திருக்கலாம் என்று நான் எண்ணுகிறேன். அப்படி எழும்பியிருந்தால் அது தவறு. ரெண்டையும் ஒன்றாலாம் செய்ய முடியாது. அகீகாங்கிற நியத்தில் நீங்கள் பெருநாள் ஈதுல் அல்ஹா பெருநாள் அன்று பக்ரீத் பெருநாள் அன்று கொடுத்தாலும் அது அகீகாவாகத்தான் இருக்குமே தவிர குர்பானியாக ஆகாது. குர்பானிங்கிற நியத்தில் நீங்கள் குர்பானி தினங்களிலே கொடுத்தால் அது குர்பானியாக ஆகிவிடும். அதனால் அந்த தினத்தில் அகீகா கொடுக்கக்கூடாது என்றல்ல, கொடுக்கலாம், அல்லாஹு அலம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், கூட்டு குர்பானியிலே, கூட்டு குர்பானி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஒரு ஆடோ ஒரு மாடு அல்லது ஒட்டகம், இதில் 7 பேர் பங்கு சேரலாம். இந்த 7 பேரில் வந்து ஒரு 4 பேர் வந்து குர்பானி நியத்து வச்சுருக்கிறாங்க, மற்றுமுள்ள 3 பேர் அகீகாவுடைய நியத்து வச்சுருக்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரி நியத்து வைத்து சேரலாமா? சேரலாம், பிரச்சனை இல்லை. அகி அங்கும் கூட அகீகா என்று நியத்து வைத்தால் அகீகா தானே தவிர அங்கு குர்பானி நிறைவேறாது என்பதும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹு அலம்.